ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்தி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குட் டிஎன்பிஎஸ்சி சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் சாதனையாளர்கள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்கள நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதற்கான ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இதுவும் ஒரு முக்கியமான டாபிக் தான் இதிலேருந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால தான் அந்த டாபிக் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம் சரிங்களா இது மாதிரி திருநங்கை சாதனையாளர்களும் நம்ம வந்து ப்ளேலிஸ்டில் இருக்குது சரிங்களா வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே நிறைய இருக்குது சரிங்களா பெண் சாதனையாளர்களே நிறைய இருக்குது நம்ம பார்ட் பார்ட்டாக தான் கொடுக்க போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட் சரிங்களா சரி வாங்க பார்ப்போம் எவர்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார் அப்படின்னா பச்சந்திரி பால் சரிங்களா இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அதாவது இது வந்து பார்த்தோன்னாங்க ஸ்கூல் புக்கில் ஒரு இருபத்தொன்று எடுத்திருக்கேன் சரிங்களா செவன்த்து நியூ புக்கில் மட்டுமே ஒரு பத்தொம்போது கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அங்கங்கே பத்தாவது புக்கு ஏழாவது புக்கு ஒம்பதாவது புக்கு இந்த மாதிரி கலந்து போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்துருக்கேன் அதனால தான் நிறைய இருக்குது அதனால தான் பாட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா இந்த வருஷம் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அதனால் அது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த வருஷமும் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சரிங்களா இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது பச்சோந்தி மாரி இருந்துக்கிட்டு சரிங்களா பச்சோந்தி மாரி இருந்துக்கிட்டு எவர் சிகரத்துலேயே ஏறிட்டாப்பா சரிங்களா பச்சோந்தி மாரி இருந்துக்கிட்டு எவர் சிகரத்துலேயே ஏறிட்டா அந்த மாதிரி நான் வச்சுங்க சரிங்களா அடுத்தது எவரஸ்டில் ஏறிய முதல் இந்திய பெண் மாற்றுத்திறனாளி சரிங்களா ஹேண்டிகேப்டுடு இந்த பொண்ணை பற்றி மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அர்னிமா சின்ஹா அப்படிங்கிற பொண்ணு வந்து பண்ணதானாக்கா உயரமான சிகரங்கள்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க உங்கள் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு சரிங்களா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரிங்களா அடுத்து நாட்டின் முதல் பார்வையற்ற பெண் ஐஏஎஸ் அதிகாரி யார் அப்படின்னா பிரிஞ்சால் பாட்டில் சரிங்களா பிரிஞ்சால் பாட்டில் இவங்களை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா அதாவது ஐஏஎஸ் சரிங்களா பார்வையற்ற சரிங்களா எங்கள் பாட்டிக்கு கண்ணு தெரில பாட்டிக்கு கண்ணு தெரில அந்த மாதிரி நான் வச்சுங்க பாட்டிக்கு கண்ணு தெரில அந்த மாதிரி நான் வச்சுக்கங்க அடுத்து அமைதிக்கான நோம்பல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் அன்னை அன்னைத்தரசா சரிங்களா அன்னைத்தரசா தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது சரிங்களா இது ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் சரிங்களா அவங்களையும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்திரா காந்தி எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வருஷம் ஜஸ்ட்டு பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதே மாதிரி புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா அருந்ததி ராய் இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம அருந்ததி படம் பார்த்துருங்களா அதுக்கு டிக்கெட் புக் பண்ணோம் சரிங்களா அதுக்கு டிக்கெட் புக் பண்ணும் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இதுவும் ஸ்கூல் புக்கில் அந்த வருஷம் கொடுத்துறதுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கில் வருஷம் கொடுத்துருக்காங்க அதனால் நானும் வருஷம் கொடுத்துருக்கேன் சரிங்களா அந்த வருஷம் பார்த்துங்க அப்படியே கூட வருஷம் கேட்கலாம் அடுத்து முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டில் இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா நீங்கள் பிரதமர் குடியரசுத் தலைவர் குழப்பிக்க கூடாது சரிங்களா அங்கே பாருங்கள் பாட்டில் இருக்கா குடி சரிங்களா பாட்டிலில் குடி அந்த மாதிரி நான் வச்சுக்கங்க பிரதீபா பாட்டில் முதல் குடியரசுத் தலைவர் அடுத்து மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னா மீரா குமார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சரிங்களா மீரா குமார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சரிங்களா வருஷம் பார்த்துங்க சரிங்களா மீரா குமார் சரிங்களா மீரா வந்து சபா சோபான்னு வச்சுங்க சோபாவில் உட்காந்துருக்கான் மீரா வந்து சோபாவில் உட்காந்துருக்கான் அந்த மாதிரி நான் வச்சுக்கங்க அடுத்து இந்தியாவின் முதல் பெண் கேபினட் அமைச்சர் சரியா யார் அப்படின்னா ராஜ்குமாரி அமிரித் கௌர் சரிங்களா இதை நம்ம எப்படி ஆச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கேபினெட் அமைச்சர்னா ஒரு கௌரவமாக இருக்கு இல்லையா கௌரவமாக இருக்கும் கௌர் சரிங்களா ஃபஸ்ட்டு கேபினெட் அமைச்சர்னா ஒரு கௌரவமாக இருக்கும் அந்த பண்ண ஆவச்சுக்கிங்க அடுத்து இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் சரிங்களா கிருபாலினி சரிங்களா எங்கே அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் சரிங்களா கிருபாலினி சரிங்களா அதாவது ஒரு சிஎம் போஸ்ட் வர்றதுக்கு எவ்வளோ கிறுக்கு வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா ஒரு சிஎம் போஸ்ட்டு வா ஆகிறதுக்கு எவ்வளோ கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பார்க்குறானுங்க அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம் அடுத்தது ஆளுநர் சரிங்களா மொதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு சரிங்களா அதுவும் பார்த்தோன்னாக்கா உத்தரப்பிரதேசம்தான் சரிங்களா இதை நம்ம எப்படி ஈஸியாக ஆ வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ அந்த டைம்லாம் பார்த்தோனாக்கா காந்திக்கு ஒரு ப சப்போர்ட்டான ஒரு ஆள் யார் சரோஜினி நாயுடு பக்கத்தில் கூட போயிட்டுருப்பாங்க தெரியுங்களா ஆள் சரிங்களா சப்போர்ட்டான ஒரு ஆள் சரோஜினி நாயுடு அந்த மாதிரி நான் வச்சுங்க அடுத்து இந்திய தேச தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் அனிபசன் இதெல்லாம் ஹிஸ்ட்ரியிலே படிச்சிருப்பீங்க இதெல்லாம் ஷார்ட்டே நமக்கு தேவையில்ல அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராம் சரிங்களா போன வாட்டி வந்து பார்த்தினாக்கா இவங்க பாதுகாப்புத்துறையில் இருந்துருப்பாங்க சரிங்களா இந்த வாட்டி பார்த்தினாக்கா நிதியமைச்சராக இருந்திருக்காங்க இதெல்லாம் கரண்டில் இருக்கிறது தான் இதுக்கெலாம் நம்ம ஷார்ட் கட் தேவையில்லை சரிங்களா இப்போ தான் இருக்காங்க நிதியமைச்சராக இருக்காங்க நிர்மலா சீதாராமன் சரிங்களா அடுத்து இந்தியாவின் முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னாக்க பார்த்திமா பிவி சரிங்களா இந்த கோர்ட்டு சம்மந்தமாக வர்றது எல்லாமே ஒரே ஒரே தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சரியா பெண் நீதிபதி யார் அப்படின்னா இப்போ உச்சியிலேருந்து பார்த்தா தான் நல்லா தெரியும் உச்சியிலேருந்து பார்த்தா நல்லா தெரியும் உச் உச்ச சரிங்களா உச்சநீதிமன்ற நீதிபதி அடுத்து இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி அண்ணா சாண்டி சரிங்களா அதாவது முதல் பெண் நீதிபதி சரிங்களா யார் அண்ணா சரிங்களா எங்கள் அண்ணன் தான் முதல் நீதிபதி எங்கள் அண்ணன் தான் முதல் நீதிபதி அந்த மாதிரி நான் ஆச்சுங்க அடுத்து இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் யார் அப்படின்னாக்கா கோர்னிலியா சொராப்ஜி சரிங்களா கோர்னிலியா சொராப்ஜி இதை நம்ம எப்படி ஆவச்சிக்கலாம் இப்போ எதுவும் வக்கீல்கிட்டலாம் எதுவும் பிரச்சனை வச்சுக்கிட்டே என்ன தான் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் வக்கீல்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு பிரச்சனை வச்சுக்கிட்டோம்னாக்கா கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க அடுத்து இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்ற பெண் தலைமை நீதிபதி சரிங்களா இது வந்து உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி இதை நம்ம எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அப்படின்னா லீலா செத்து சரிங்களா அதாவது உயரில் இருந்து கீழே குடித்தோம்னா தலையில் அடிபடிச்சுன்னா செத்துருவாங்க சரிங்களா இருந்து கீழே குடித்தோம்னா தலையில் அடிபட்டுச்சுன்னா செத்துருவாங்க மாதிரி நான் வச்சுக்கோங்க அடுத்து இந்தியாவின் முதல் பெண் மாநில தலைமைச் செயலர் சரிங்களா தலைமைச் செயலர் யார் அப்படின்னாக்கா லக்ஷ்மி பிரணேஷ் தலைமைச் செயலர் வந்து பார்த்தனாக்கா லட்சிகரமாக இருக்காங்க சரிங்களா தலைமைச் செயலர் லட்சிகரமாக இருக்காங்க அந்த மாதிரி நான் வச்சிங்க அடுத்து இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதர் சரிங்களா விஜயலட்சுமி பண்டிட் அதே மாதிரி பார்த்தினாக்கா மத்திய அமைச்சரவையில் பகவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னாலும் விஜயலட்சுமி பண்டிட் ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யாருனாலும் விஜயலட்சுமி பண்டித் இதுக்கு வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா இது மூணுமே ஒரே ஆள் தான் சரிங்களா இந்த பாயிண்ட் வந்து ஸ்கூல் புக் பழைய புக்குலேயே நிறைய இது படிச்சிருப்பீங்க சரிங்களா ஐநா சபை அப்படின்னாவே ஒரு விஜயலட்சுமி பண்டித் நான் வந்துடும் அதேமாரி பார்த்தோனாக்கா அமைச்சரில் ஃபஸ்ட்டு ஆள் அப்படின்னாலும் விஜயலட்சுமி பண்டித் சரிங்களா தூதர் சரிங்களா வெளிநாட்டு தூதர் சரிங்களா நீங்கள் பாட்டு வெளியுறவு வேறு வெளிநாட்டு தூதர் அப்படிங்கிறது வேறு சரிங்களா வெளிநாட்டு தூதர் சரியா அதாவது விஜய் வந்து தூது போகிறாரு அந்த மாதிரி ஆச்சுங்க விஜய் வந்து இப்போ படம்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போவார் இல்லையா அந்த மாதிரி வச்சுங்க விஜய் வந்து தூது போகிறாரு அந்த மாதிரி நான் வச்சுங்க இது ரெண்டுமே நாவம் வந்துடும் நமக்கு சரிங்களா அமைச்சரில் ஃபஸ்ட்டாக பெண் யார் அப்படின்னாங்க விஜயலட்சுமி பண்டிட் சரிங்களா இதோட ஃபஸ்ட்டு பார்ட் முடியுது சரிங்களா செகண்ட் பார்ட்டு நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதோட லிங்க் வந்து இதை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்